மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. ஆத்துல மேஜிக்கல் லிப்ஸ்டிக் கொடுக்கும் மரம் பார்ட் 2. ரீகேப். காலேஜ்க்கு போகலான்னு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது காவ்யாவோட பாட்டி வந்தாங்க. காலேஜ்ல சிந்துவால அவமானப்பட்டு கவலியா வந்த காவ்யாவை ராதம்மா கிட்ட சேர்த்துக்கிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டே நடந்தத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு காவ்யாவுக்கு லிப்ஸ்டிக் கொடுக்கறதுக்காக அவளை ஒரு ஆத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த ஆத்துல இருக்கிற மரத்துல இருந்து லிப்ஸ்டிக் எடுத்துக்கிட்டா. அத போட்டுக்கிட்ட காவ்யா மனசுல மூணு தடவை எது நினைச்சா அது வந்துச்சு. இது எல்லாத்துமே இதுக்கு முன்ன வீடியோல நம்ம பார்த்தோம். காவ்யா மேஜிக்கல் லிப்ஸ்டிக்கால வந்த ஸ்கூட்டிய ஓட்டிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா காலேஜ்க்கு வந்தா. வழியில ரோட்டு பக்கத்துல ஒரு வயசானவங்க குப்பை பக்கத்துல தூக்கி வீசின பாக்கெட்ல இருந்து சாப்பிடுறதுக்காக ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தாங்க. அத பார்த்த காவ்யா மனசு ஆடி போச்சு. பாவம், அவங்க சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லாம குப்பையில ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க. ஏன் தான் அந்த கடவுள் இந்த மாதிரி தண்டனைய கொடுக்கறாரு? அவங்களோட பசிய நான் தீர்க்கிறேன் என்ன சொல்லி ஸ்கூட்டிய பக்கத்துல வச்சு இறங்கி கண்ணை மூடிக்கிட்டு மனசுல, கடவுளே அவங்களுக்கு கொடுக்க சாதமும் குழம்பும் வேணும் இன்னும் மூணு தடவை நினைச்சு கண்ணை திறந்தா. கண்ணை திறந்து பாக்குறதுக்குள்ள ஸ்கூட்டி மேல சாதமும் குழம்பும் இருக்கு. உடனே அந்த சாதத்தை எடுத்துக்கிட்டு அந்த வயசானவங்க கிட்ட போய், அம்மா நீங்க அந்த குப்பையில இருக்கிறத சாப்பிடாதீங்க, இந்தாங்க உங்களுக்காக சாதமும் குழம்பும் எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடுங்க இன்னு அவங்க கையில இருக்கிற சாதத்தை கொடுத்து, இனிமே தினமும் காலையில நானே சாப்பாடு கொண்டு வரேன், நீங்க அந்த குப்பையில இருக்கிற சாப்பாடை சாப்பிடாதீங்க அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பி காலேஜ்க்கு வந்துட்டா. அதுக்கு முன்னாடியே காலேஜ்ல சிந்துவும் சிறியும் இருந்தாங்க. அந்த ரெண்டு பேரும் காலேஜ் கிரவுண்ட்ல சுத்திக்கிட்டே, என்னடி இந்த காலேஜ்ல நான் தானே குயின், உன்னை தவிர வேற யாரு இருக்காங்க, அவ்வளோ சீன் வேற யாருக்கு இருக்கு அப்படி சொல்லும் போது சிறியோட பார்வை தூரத்துல இருந்து வண்டி ஓட்டிட்டு வந்த காவ்யா மேல விழுந்துச்சு. உடனே, ஏண்டி இவளுக்கு லாட்டரி ஏதாச்சும் அடிச்சிருச்சா என்ன, என்னைக்குமே இல்லாதது இன்னைக்கு மட்டும் அழகா ரெடி ஆகி ஸ்கூட்டில வரா, யாரு வேற யார் அந்த காவ்யா தான் பாருங்க என்ன தூரத்துல இருந்து வர காவ்யாவை காமிச்சா. காவ்யாவை பார்த்ததுமே சிந்து ஆச்சரியமா, என்னடி அவ உண்மையிலேயே காவ்யாவா, கண் முன்னாடி தெரியறலடி அவளேதான், ஒரு நைட்ல இவ்ளோ சேஞ்சா, உனக்கு போட்டியா இருக்கலாம், எனக்கெல்லாம் போய் அவளா போட்டு என்னடி பேசுற அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது காவ்யா வந்து இவங்க முன்னாடி வண்டிய நிறுத்தினா. என்ன ஸ்கூட்டி ரெண்டுக்கு எடுத்துட்டு வந்தியா, ரெண்டுக்கு வேணும்னா நீ எடுத்துட்டு வரலாம், நான் கிடையாது. பேச்சும் மாறிடுச்சு ஆளும் மாறிட்ட, என்ன கதை லாட்டரி அடிச்சுதா என்ன? ஆமா அடிச்சது, அது அப்படியேப்பட்ட இப்படியேப்பட்ட லாட்டரி கிடையாது, நினைச்சா அம்பானி ஆகுற அளவுக்கு பெரிய லாட்டரி. இனிமே நீ என் முன்னாடி ஓவர் ஆக்ஷன் பண்ணாம இருந்தா உனக்கு நல்லது, இல்லனா எல்லாரும் முன்னாடியும் ஃபூல் ஆயிடுவேன் வத்தா அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். சிந்து ரொம்ப கோவமா மனசுக்குள்ள, மான் குட்டி பொறந்ததுமே ஓடுற மாதிரி இவளுக்கு எப்படி இவ்ளோ லக்கு சேர்ந்து வந்துச்சு, ரொம்ப தான் பண்றா சொல்ற இவ கதைய. முதல்ல அவளுக்கு இந்த ஸ்கூட்டி எங்க இருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு எல்லா கதையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் அப்படி நினைச்சிட்டு இருந்தா. அன்னையில இருந்து தினமும் காவ்யா ஸ்கூட்டி எல்லாம் காலேஜ்க்கு வந்துட்டு இருந்தா. வரும்போது தினமும் காலையில அந்த வயசானவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தா. அப்படி ஒரு வாரம் கடந்து போச்சு. சிந்து காவ்யாவை ஃபாலோ ஆகிட்டே வந்து அவளுக்கு அவ்வளோ லக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அப்படி ஒரு நாள் சாயந்தரம் காவ்யாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவ வீட்டு வரைக்கும் வந்தா. ஒரு குட்டி ஓட்டு வீட்ல இருந்த காவ்யா இப்போ ஒரு பெரிய வீட்ல இருக்கா. காவ்யாக்கு இருக்க சௌகரியத்தை பார்த்து சிந்து அவ கண்ணால அவன் நம்பவே முடியல. காவ்யா அவங்க பாட்டி கிட்ட போய், பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. தேங்க்ஸா எதுக்குமா, என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க மட்டும் அந்த ஆத்துல இருக்கிற மரம் கிட்ட கூட்டிட்டு போகலன்னா அந்த மரத்தை பத்தி தெரியாம போயிருக்கோம், அது எனக்கு மேஜிக்கல் லிப்ஸ்டிக் கொடுத்தே இருக்காது, நமக்கு இது எல்லாமே இருந்திருக்காது, என் பேத்திக்காக அவ்வளவு மட்டும் பண்ண மாட்டேனா, நீ மட்டும் எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டே சந்தோஷமா இரு சரியா. இந்த வார்த்தைகள் எல்லாத்துமே சரி ஜன்னல் ஓரமா நின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆச்சரியமா, அடி காவ்யா உன்னோட மாற்றத்துக்கு காரணம் இந்த மாய லிப்ஸ்டிக்கா, நான் இப்பவே ஆத்துல இருக்க அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த மேஜிக்கல் லிப்ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு உன்னை விட பெரிய பணக்காரி ஆகுறேன் பாரு சொல்ற உன் கதைய சொல்லிக்கிட்டு அங்கிருந்து பின்னாடி திரும்பி அவளோட ஃப்ரெண்ட் சிரி கிட்ட வந்தா. வந்து அவ கேட்டது எல்லாத்தையுமே சொன்னா. எல்லாத்தையும் கேட்ட சிரி ஆச்சரியமா, உண்மையிலேயேவா அந்த காவ்யா எவ்வளவு அதிர்ஷ்டக்காரி, அவ மூஞ்சி இப்ப நாம அவளை விட பெரிய அதிர்ஷ்டக்காரி ஆகணும், கிளம்பு
நாமளும் அந்த ஆத்துல இருக்கிற மரத்துக்கிட்ட போய் அந்த மாயா லிப்ஸ்டிக்க எடுத்துட்டு வந்து அவள விட பணக்காரி ஆகலாம். நமக்கு இருக்குறது பத்தாதடி. பத்தாது. நீ வரியா நான் போகவா? கிளம்பு வர. சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி அந்த ஆத்து கிட்ட வந்தாங்க. வந்து ஆத்துல இருக்கிற கப்பல்ல உட்கார்ந்து ஆத்துல போயிட்டு இருந்தாங்க. வழியில சிந்து, ஒருவேளை உனக்கு அந்த மேஜிக்கல் லிப்ஸ்டிக் கிடைச்சதுன்னா நீ என்ன ஆசைப்படுவ? என்ன ஆசைப்படுவனா? இந்த உலகத்திலேயே நான் தான் எல்லார் விடும் ஒஸ்தியா இருக்கணும்னு நினைப்பேன். ஆட ரொம்பதான் இருக்கடி ஆசை. அப்படி பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் கப்பல்ல போயிட்டு இருந்தாங்க. அப்படி ரொம்ப தூரம் பயணிச்சு கடைசியில அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டாங்க. அந்த மரத்துக்கு உண்மையிலேயே ரகரகமான லிப்ஸ்டிக் இருக்கு. அத பார்த்து காவியா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்னமோ நினைச்சேன். ஆனா அவ சொன்னதெல்லாம் உண்மைதாண்டி. பாரு எத்தனை லிப்ஸ்டிக் இருக்குன்னு. ஆமாண்டி வா, அதெல்லாத்துமே எடுத்துட்டு போவோம். எல்லாமா அத்தனை ஒண்ணு போறதா? நான் காவியா மாதிரி பைத்தியக்காரியா? இப்ப ஒண்ணு எடுத்துட்டு போனா அதுக்கப்புறமா இன்னொருத்தர் வந்து இன்னொன்னு எடுத்துட்டு போவாங்க. அவங்க என்ன விட ஒஸ்தி ஆயிருவாங்க. அப்போ நானு பைத்தியக்காரி ஆயிடுவேன். அப்படி இல்லாம இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போனா வேற யாருமே இதை எடுக்க முடியாதுல்ல. அப்படியே இவ்ளோ ஆசைப்பட்டது சரியா படல. என் பேச்ச கேளு. ஏய் நீ சும்மா இரு சொல்லி மரத்துல இருக்கிற லிப்ஸ்டிக் எல்லாமே அறுத்துக்கிட்டு கப்பல்ல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்குள்ள வந்ததுமே அந்த லிப்ஸ்டிக்க போட்டுக்கிட்டு எனக்கு பெரிய கார் வேணும் அப்படி சொன்னா. அவ அப்படி சொன்னதுமே அவங்க வீட்டு முன்னாடி கார் மாயமா வரைஞ்சது. நான் எல்லார் வீடியோ அழகா இருக்கணும் என்ன சொன்னா. அப்படி சொன்னதுமே ரொம்ப கேவலமா மாறிட்டா. அவளோட மூஞ்சியாவ கண்ணாடியில பாத்துக்கிட்டு ஷாக் ஆயிட்டா. சிந்து அந்த லிப்ஸ்டிக்க போட்டுக்கிட்டு எதை நினைச்சாலும் அது ரிவர்ஸ்ல ஆயிட்டு இருந்துச்சு. நான் பேராசை புத்தியால நிறைய கஷ்டத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டா. இங்க காவ்யா லிப்ஸ்டிக்க வச்சு நிறைய பேருக்கு உதவி பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருக்கா. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பேராசையா இருந்தா எப்படி நடக்கும்னு. நாளை ஹால்ல உட்காந்து கங்கம்மா நெயில்ஸ் கட் பண்ணிக்கிட்டே இருந்தா. அப்போ மங்கம்மா அங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கடி? எப்படினா வெளியில போய் வாங்க வேண்டியது தானே. இல்ல சரிங்கத்த, நான் இப்பவே போய் நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வரேன். இனி மாமியாருக்கு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு வெளியில போறா. ஊரெல்லாம் சுத்தி பார்த்தாலும் எங்கமே நெயில் பாலிஷ் கிடைக்கல. நிறைய நேரம் சுத்தி சோந்து போய் வீட்டுக்கு வந்தா. கங்கம்மாவை பார்த்த மங்கம்மா, என்னாச்சுடி மூஞ்சி அப்படி வச்சிருக்க? ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அத்த, எங்கமே நெயில் பாலிஷ் கிடைக்கல. இப்ப எப்படி அத்த என்ன பண்றது? இல்லனா வெச்சிக்கிறத விட்டு அத விட என்ன பண்ண முடியும்டி? அத பார்த்து மங்கம்மா, அட இப்ப என்னாச்சுடி எதுக்கு அந்த அழுகு மூஞ்ச வச்சிருக்க? நெயில் பாலிஷ் இல்லனா நான் கெட் டுகெதர்க்கு எப்படி போறது அத்த? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்க முன்னாடி நெயில் பாலிஷ் இல்லனா ஐயோ மூஞ்சிக்கு நெயில் பாலிஷ் கூட இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு சொல்லுங்க. சொல்லவே இல்ல. அது வந்து அது ஏதோ ஒரு நெயில் பாலிஷ் இல்லடி, மேஜிக்கல் இது. நார்மல் நெயில் பாலிஷ் கிடைக்கும் இல்லன்னு சொல்லல, இருந்தாலும் இப்ப சொல்றேன்ல அத தர வெச்சிட்டு போ. சரிங்க த குடுங்க. மங்கம்மா அவங்க ரூமுக்கு போயிட்டு கையில நெயில் பாலிஷ் எடுத்துக்கிட்டு வந்து கங்கம்மாவுக்கு கொடுத்தாங்க. இந்தா நாலு விரலுக்கு மட்டும் போடு. அதுன்னத்த அப்ப இன்னொரு விரல? அது சும்மா விடு, ஒண்ணு ஆவாது, அது ஒரு ஸ்டைலா இருக்கும். கங்கம்மா சரின்னு அத வாங்கிக்கிட்டு அத்த முன்னாடியே வச்சிட்டு இருந்தாங்க. அப்படி வச்சுக்கிட்டே மனசுக்குள்ள, ஆமா இது மேஜிக்கல் நெயில் பாலிஷ்னு சொன்னாங்களே, மேஜிக்கல்னா என்ன பண்ணும் இது? தொட்டதெல்லாம் தங்க ஆவாதுல்ல? அப்புறமா நாலு விரலுக்கு மட்டும் போட சொன்னாங்க எதுக்காக? அத்தைய கேக்கலன்னா உனக்கு எதுக்கு திட்டுவாங்களா என்னமோ.
திட்டினா திட்டினாங்க எனக்கு என்ன புதுசா என்ன எதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போலயே கேட்டுருவோம் என்ன நினைச்சு அத்த என்ன சொல்லு திட்டமாட்டேன்னு சொன்னாதான் கேப்பாத்த சரி கேளு இது மேஜிக்கல் நெல் பாலிஷ்ன்னு சொன்னீங்கல்ல என்ன பண்ணுவத்த போக நாலு வரலுக்கு மட்டும் போட்டுக்க சொன்னீங்க எதுக்கு அப்படி அந்த சீசா எப்போதுக்குமே காலி ஆகாது அந்த நெயில் பாலிஷ நகத்துக்கு போட்டு மனசுக்குள்ள எந்த டிசைன் நினைச்சா அந்த டிசைன் அந்த நகத்து மேல வந்துரும் போக நாலு விரலுக்கு எதுக்கு நினைக்கிறியா அஞ்சு விரலுக்கு போட்டேன்னு நினைச்சுக்கோ நீ எதை புடிச்சா அது தங்கம் ஆயிரும்டி அத கேட்டதுமே கங்கம்மா ஆச்சரியப்பட்டு வாய திறந்து அப்படியே இருந்துட்டா வாய கொஞ்சம் மூடுடி தவக்கல குதிக்க போது என்ன சொன்னதுமே உடனே கங்கம்மா வாய மூடி அத்த நீங்க சொன்னது உண்மையா இந்த மாதிரி அதிசயமான மேஜிக்கல் நெயில் பாலிஷ வீட்ல வச்சிக்கிட்டு சும்மா ஏன் இருக்கீங்க அத்த இன்னேரோ வீடு பூரா தங்கமாக இருக்கலாம்ல அதான் வேணான்னு சொன்ன முதல்ல நீ வச்சிக்கிட்டு போ என்ன சொன்னாங்க கங்கம்மா நாலு விரலுக்கு வச்சிக்கிட்டு நெயில் பாலிஷ திருப்பி அத்த கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கெட் டுகெதருக்கு போனாங்க கங்கம்மா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து அதே நாள் நைட் ரூம் குள்ள படுத்துக்கிட்டே கைக்கு இருந்த அந்த நெயில் பாலிஷ பாத்துக்கிட்டே மனசுக்குள்ள பித்தல கொடுத்தையும் தங்கம்மா மாத்திரலுக்கு சக்தி வந்த பொருள் வீட்ல இருக்கு எங்க அத்தை என் பைத்தியக்காரி மாதிரி அதை ஒழிச்சு வச்சு பிச்சைக்காரி மாதிரி வெளியில இருக்காங்க இப்ப என்ன பண்றது இனி எந்திரிச்சு அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரிஞ்சுக்கிட்டே யோசிச்சுட்டு இருந்தா அப்படி யோசிச்சு யோசிச்சு கங்கம்மா அத்திய கேட்டா லாபம் இல்ல நானே அவங்க நல்ல தூக்கத்துல இருக்கும்போது அந்த நெயில் பாலிஷ எடுத்துட்டு வந்துறேன் அத்தலாத டைம்ல அந்த நெயில் பாலிஷ அஞ்சு விரலுக்கு வச்சுக்கிட்டு என் பொருட்கள் எல்லாமே தங்கமா மாத்திடுறேன் என்ன நினைச்சாங்க அன்னைக்கு நைட்டு மங்கம்மா தூங்குற வரையும் கங்கம்மா வெயிட் பண்ணி அவங்க தூங்கினதுமே கங்கம்மா அப்பாடா தூங்கிட்டாங்க இப்ப போலாம் என்ன நினைச்சுக்கிட்டு போர்வைய போத்துக்கிட்டு அடியோட அடியா போட்டுக்கிட்டே போய் ரூமுக்குள்ள தேடிட்டு இருந்தா அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு டப்பாக்குள்ள ரெண்டு நெயில் பாலிஷ் பாட்டில் தெரிஞ்சது அடடே ஒண்ணுல ரெண்டு இருக்கு ஒன்னு எடுப்போம் ரெண்டாவது இங்கே வைப்போம் என்ன நினைச்சு ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு அவங்க ரூமுக்குள்ள வந்துட்டாங்க வந்து தொட்டா பூ மலரும்னு கேள்விப்பட்டிருக்க ஆனா இங்க தொட்டா தங்கமாவது இத அஞ்சு விரலுக்கு வச்சு என் பொருட்கள் எல்லாம் தங்கமாக்கிக்கிறேன் இன்னும் நினைச்சுக்கிட்டே அஞ்சு விரலுக்கும் வச்சுப்போம் வச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த வாட்டர் பாட்டில புடிச்சாங்க அப்படி புடிச்சதுமே அந்த வாட்டர் பாட்டில் தங்கமா மாறிடுச்சு அது பார்த்து கங்கம்மா அசந்து போய் இன்ன இருந்தாலும் எங்க அத்தை ரொம்ப கிரேட் எல்லாம் உண்மையா சொல்வாங்க இனி இத வச்சு யாரை பூரா தங்கமா மாத்திடுறேன் இன்னும் நினைச்சுக்கிட்டே எல்லாத்துமே தொட்டுட்டு இருந்தான் அவங்க தொட்ட பொருட்கள் எல்லாமே தங்கமா மாறுச்சு அப்படி எல்லா பொருட்களும் தங்கமா மாறிட்டு இருக்கையில கங்கம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு ஆமா அந்த டப்பாக்குள்ள இன்னொரு நெயில் பாலிஷ் இருக்குல்ல அது என்னவா இருக்கும் இத வச்சுக்கிட்டா தங்கம் வந்துச்சுன்னா ஒருவேளை அத வச்சுக்கிட்டா வஜ்ரம் வருமோ என்னமோ அடடே அசல் மிஸ் ஆக கூடாது அத்தை எந்திரிக்கிறதுக்குள்ள அதையும் எடுத்துட்டு வந்து பத்திரமா கிடணும் வீட்டு பூரா இன்னும் நினைச்சு மறுபடியும் போர்வைய போத்துக்கிட்டு மெதுவா அத்தை ரூமுக்குள்ள போய் அந்த டப்பால இருக்கிற இன்னொரு நெயில் பாலிஷ எடுத்துக்கிட்டு அவங்க ரூமுக்கு வந்தாங்க வந்து இதோட சத்தி என்னன்னு பாக்கலாமா என்ன நினைச்சு அதையும் விரல்களுக்கு போட்டான் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு குட்டி டிராப் கங்காம்மா மேல விழுந்துச்சு அவ்வளவுதான் அந்த ஒரு சொட்டு விழுந்ததாலேயே அவங்க மண்ணு பொம்மையா மாறிட்டாங்க அவங்களால கொஞ்சம் கூட நகர முடியல கங்கம்மா பயந்து போய் கடவுளே என்னது இப்படி பொம்மை மாதிரி ஆயிட்ட இப்ப என் சிச்சுவேஷன் என்ன இனி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தாங்க பாத்துட்டு இருக்கும் போதே விடிஞ்சிருச்சு மங்கம்மா தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்குள்ள மருமகளை கூப்பிட்டு இருந்தாங்க கங்கா அடியே கங்கா இன்னும் சொல்லிக்கிட்டே தேடிக்கிட்டே கங்கம்மா அறைக்குள்ள வந்தாங்க வந்து பார்த்து என்னாச்சோ எல்லாத்துமே உணர்ந்து வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம இப்படி திருட்டுத்தனமா நெயில் பாலிஷ எடுத்துட்டு வந்து இப்படி பொம்மை மாதிரி ஆயிட்டியா உனக்கு இது தேவைதான் அனுபவி அந்த வார்த்தைய கேட்டதுமே கங்கம்மா
மருமக அழகிய பார்க்க முடியாத மங்கம்மா, இன்னொரு முறை இந்த மாதிரி பண்ணனு வையி பேசுற பொம்மைனு சொல்லி மியூசியம்ல வச்சு விட்டுருவேன். ஜாகிரத. பண்ணவே மாட்டேன்னு சொன்னாங்க. மங்கம்மா சரின்னு சொல்லி அந்த ரெண்டு நெயில் பாலிஷ் டப்பாவும் உடைச்சிட்டாங்க. அதை உடைச்சதுமே கங்கம்மா நார்மல் ஆகி தங்கமான பொருட்கள் எல்லாமே நார்மல் ஆயிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அத்த இன்னு சொல்லி பெருசா மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தா. அப்பாடி ரொம்ப தேங்க்ஸ் அத்தை.